ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஷியஸ் பிளாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படினும் பார்க்கலாம் ஸோ இந்த டிஷ் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஷ் வந்து எங்கள் அம்மாவோட அப்பத்தா அவங்க சொல்லிக் கொடுத்த டிஷ் ஸோ இது நீங்கள் செஞ்சு பாருங்க ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் போல் உங்களுக்கு தோணும் ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இீடியண்ட்ஸ் வந்து கால் கிலோ மஷ்ரூம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா வந்து சாப் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஷாலோட்ஸ் அப்படின்னு சொல்கிற சின்ன வெங்காயம் டென் டு ஃபிஃப்டீன் எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூ கரி லீப்ஸ் அதுக்கடுத்தது ரெண்டே ரெண்டு க்ரீன் சில்லி உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஒன் ஒரு க்ரீன் சில்லி வேணும்னா ஒன் யூஸ் பண்ணிக்கலாம் டூ வேணும்னா டூ ஆன் யூர் டேஸ்ட்டுக்கு பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேலீஃபு வச்சுருக்கேன் பேலீஃப் எதுக்கு அப்படின்னா அந்த ஃப்ளேவரிங்க்கு வேண்டி நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ இந்த டிஷ் வந்து செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு வடக்கல்ல எடுத்து வச்சுக்கோங்க வடக்கல் எடுத்துகிட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஆயில் கொதிச்ச அப்புறம் பே லீஃப் போடுங்க நெக்ஸ்ட்டு வந்து மஷ்ரூம் இருக்குல்ல வாஷ் பண்ணி நல்லா கிளியராக எடுத்து வச்சுருப்போம் ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்டிர் பண்ணுங்க ஸ்டிர் பண்ணும்போது ஒரு ஃப்யூ ஒரு டூ த்ரீ டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்து உங்களோட மஷ்ரூமில் இருக்கக்கூடிய வாட்டர் எக்ஸஸ் ஆஃப் வாட்டரெல்லாம் வெளியே வரும் ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளோட மஷ்ரூம் வந்து நல்லா ஆயில் அதே மாதிரி வாட்டர் ரெண்டு கூட நல்லா மிங்கிளாகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூமோட கலர் வந்து டேஸ்ட் டிஃப் டிஃபர் ஆயிருக்கு அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் இருக்கக்கூடிய வாட்டரும் எக்ஸஸ் ஆன வாட்டர் வெளியே வந்திருக்கு அந்த டைம் நம்ம வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபியூ கரி லீவ்ஸ் அப்புறமா ஷாலூட்ஸ் ஷாலூட்ஸ் மீடியம் சைஸில் கட் பண்ணி போடுறோம் அதே மாதிரி கிரீன் சில்லி அப்படியே நம்ம போட்டுறோம் மோஸ்ட்டாக நிறையா டிஷ்ஷஸ்ல நம்ம ஆயிலில் வந்து ஆயிலில் நம்ம கடுகு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் மிளகாய் இந்த மாதிரி போடுவோம் பட் இந்த டிஷ் அதுதான் வந்து எங்கள் பார்ட்டி ஸ்பெஷல் டிஷ் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இப்படி தான் செய்வாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம் கலக்கிக்கலாம் ஸோ இதுதான் எங்கள் பாட்டியோட ஸ்பெஷலான ஒரு கைப்பக்குவம்னு சொல்லலாம் இப்படி செய் இப்படி தான் செய்வாங்க பட் அவங்க நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க இப்போது அந்த நல்லா அந்த வாட்டர்லேயே ஆனியன் அதே மாதிரி அந்த க்ரீன் சில்லியோட காரம் எல்லாம் எசன்ஸ் எல்லாம் நீட்டாக இறங்கிடும் இப்போது தேவையான அளவு காரம் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்கு வேண்டி ஆட் பண்ணினேன் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஒன் மினிட் அப்புறமா நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் டர்மரிக் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கே பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ஸ்டிர் பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஒன் மினிட்ஸ் ஸ்டிர் பண்ணுறோன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எக்ஸஸ் ஆஃப் வாட்டரெல்லாம் நமக்கு நல்லா பாயில் ஆகிருச்சு நல்லா அந்த மஷ்ரூம் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போது நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ நமக்கு தெரியுது ஒரு வாட்டர்ஸ் வாட்டரே இல்லை அப்படின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு. நான் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து ஹாஃப் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல கிரேவி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணினேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒமிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் பாட்டி ஸ்பெஷலான ஒரு மஷ்ரூம் கிரேவி மோஸ்ட்டாக வந்து பாட்டி நேச்சுரல் மஷ்ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்